கொண்டாடணும், இது மக்கள் கொண்டாடுற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு முயற்சி. அதே நேரத்தில் ரசிகர்களாக இருந்து எத்தனையோ பேரை உயர்த்திய அவர்களை இன்று நான் ரசிகனாக இருந்து அவர்களை செலிபிரிட்டியாக வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இந்த மக்களுக்கு முதல் வணக்கம். எனக்கு அன்பையும் வாக்கையும் ஆதரவையும் அழித்த உலகெங்கிருக்கும் தமிழர்களுக்கும் ஈழ சொந்தங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் விமர்சன கொடுத்த விமர்சகர்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய முதல் வணக்கத்தை செலுத்தும் ஒரு நிகழ்வான ஒரு துவக்கத்தை தான் இங்கே சென்னையில் மெரினா மாலில் துவங்கியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு நிகழ்வாகவும் முதல் வணக்கம் செலுத்த நிகழ்வாகவும் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். வெளிநாடுகளும் சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கான நன்றி செலுத்தும் முயற்சியும் மேற்கொண்ட இருக்கிற தொடர்ச்சியாக அதோடைய ஒரு சிறிய துவக்கம்தான் இந்த மெரினா மாலில் மக்களை நேரடியாக சந்திக்கிற நிகழ்வு. அவங்க கொடுத்த அன்புக்கு திருப்ப நான் அதை தான் திருப்பி செய்ய முடியும். அதை செய்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த சக்தி மசாலாவும் இணைஞ்சு எங்களோட இந்த மக்களுக்கு முதல் வண்ண முயற்சியில் பங்கெடுத்து ரொம்ப சந்தோஷம். கிராண்ட் அளவில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றிகள். இங்கே வந்திருந்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் வந்திருந்த அத்தனை என் குடும்பங்கள், அதாவது ரசிகர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க என் குடும்பங்களாக நான் சொல்கிறேன். அவங்க வந்து அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா என் வீட்டு பிள்ளையா பாவிச்சு வந்த அத்தனை சொந்தங்களுக்குமே இந்த நன்றி செலுத்தும் நிகழ்வாக தான் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வாக என்ன பண்ணியிருக்கோம்னா, மாறுவ மாற்றம் அறக்கட்டளை சார்பாக MBM.India.org அப்படிங்கிறதெல்லாம் உங்களை நீங்கள் இணைச்சிக்கலாம், வாழ்க்கையை பண்ணணும். மாறுவ மாற்றமோட சேர்ந்து இணைந்து வேலை செய்யணும்னா அதற்கான வாய்ப்பை இப்போ நான் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கேன். இதை நான் வேலை செய்ய போகிறதில்ல, நாம் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம் சமூக பணிக்காக. உங்களை இணைச்சிக்கலாம். மார்பக புற்றுநோய் சார்ந்த விழிப்புணர்வையும் வேளாண் சார்ந்த கல்வி அறிவையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். நாட்டு விதைகளை பாதுகாக்கிற ஒரு சின்ன முயற்சியும் இந்த மூமெண்ட் மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். தொடர்ச்ச நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்க அது தொடர்ந்த அறிவிப்புகள் நான் சீக்கிரமாக கொடுக்குறேன். ஸோ இது இப்போ முதல் துவக்கமாக இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான நிகழ்வு ரொம்ப சிறப்பாக மனநிறைவாக எனக்கு இருக்குது. என்னை கொண்டாடிய மக்களை நான் திருப்பி கொண்டாடணும்னு நிகழ்வு, அது மன திருப்தியோடு நான் செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இங்கேருந்து போக போகிறேன். இதுதான் இங்கே மகேஷ் சொன்னார் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு. மகேஷ் எப்பவுமே தமிழனோட அடையாளம், அதனால் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சகோ, நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கானா பாட்டு பண்ணார், உங்களுக்கு பிடிச்ச பறை இசை மால் எங்கேயும் வந்துச்சு நடந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன், இப்போ ஆரி அவர்கள் வந்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜல்லிக்கட்டு நடந்தப்பயே தமிழர்களுக்காகவும் நம் நாட்டு மாடுகளுக்காகவும் ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறதுக்காகவும் அந்த களத்தில் நின்ற ஒரு அருமையான சகோதரர் தான் நம்முடைய ஆரி. கரெக்டா அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, நிறைய ஷேர் ஆகிட்டே இருந்துச்சு வரிசையா. ஜல்லிக்கட்டை வந்து மெரினா புரட்சின்னு சொல்லாமா? சொல்லாமா? ஜல்லிக்கட்டை மெரினா புரட்சின்னு சொல்லாமா? எஸ், மெரினா புரட்சியிலேயே தான் யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டார் ஆரி. அதனாலதான் அந்த மெரினால இருந்து பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணி இந்த மெரினா வரைக்கும் வந்ததுக்கான காரணம் அதுதான், நம்ம இனம் நம்ம அடையாளம், மெரினா டு மெரினா. ஆஹா, ஒரு அற்புதமான கண்டெண்ட் பிடிச்சிருக்கேன் நான். சொல்லுங்க ப்ரோ, இவ்வளவு அன்பு, இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு சந்தோஷம். ஒரு நண்பர் தென்காசியிலிருந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு, அவரை கூட்டி இன்டர்வியூ எடுத்துட்டேன் நான். மேலிருந்து முதல் வணக்கத்தை பூ தூவி செலுத்திட்டோம். மேடை வந்து நான் இங்கே நிற்பதற்கு இங்கே இருக்க ஒவ்வொருவரும் காரணம் இந்த மேடையில் நிற்பதற்கு. அதனால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அடுத்த மரியாதை செலுத்திட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்து என்னுடைய முதல் வணக்கம் முதல் மரியாதை. அதான் பார்த்தேன், நான் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சினாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் வருவேன். நம்ம தொழிலே பேசுறது தான். இந்த மனுஷன் ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண வரத்துக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கவனிச்சு பேசிருக்கேன் சந்திரன் சார். ஏன்னா எதையுமே மறக்க மாட்டாப்ல, பத்து நாள் கழிச்சு சொல்லி காமிப்பாப்ல. நீங்க மால வந்து அந்த ஷோ பண்ணப்ப ஸ்டேஜுக்கு எனக்கு லெஃப்ட் சைட் நின்று ஒரு வார்த்தை சொன்னீங்களே பாப்ல, அதனால கவனிச்சு கவனிச்சு இந்த மனுஷன் பேசணும். அவ்வளவு நேர்மை, அதான பிரச்சனை, வேற என்ன செய்யறது? ஆனா அதான் வெற்றியே கூட இல்லையா சகோ?
சிலம்பம் ஆடுறதுக்கு ஒரு தம்பி வந்திருக்காப்புல, அந்த தம்பிக்கு உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கான் பல வருஷம் முன்னாடியே. இன்னைக்கு அவர் வந்து இந்தியா சார்பாக உலக சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் 4 முறை இந்தியாவின் சார்பாக போயிருக்காரு. இது இதுக்கப்புறம் எல்லா மீடியாலையும் வந்துட்டாரு, பல சாதனைகள் பண்ணிட்டாரு. ஆனால் எந்த சாதனையும் பண்ணாதப்பவே ஆரி அண்ணன் தான் என்னை வந்து ஊக்கப்படுத்தினாருன்னு சொன்னார். அந்த சகோதரர் நீங்கள் இருக்கிறப்ப மேடை கூட்டலாமா? மேடை கூட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி நான் உங்களோட எடுத்துட்டு நம்ம துவங்கலாம்னு நினைக்கிறேன். பல முறை நான் நடிகனதுக்கப்புறம் என்னிடம் பல ரசிகர்கள் தோழர்கள் அன்போடு என்னோட செல்ஃபி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நான் எடுக்க செல்ஃபியோடு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு செல்ஃபி. ஏன்னா நான் ரசிகர்களோட செல்ஃபி எடுத்துக்க போகிறதில்ல, என் குடும்பத்தோடு நான் செல்ஃபி எடுத்துக்க போகிறேன். என்னை இந்த மேடையில் உயர்த்திய ஒவ்வொருவரும் தான் நீங்கள். என் வாழ்க்கையில் என் குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கங்கிறத இந்த வெற்றியில் ஒவ்வொரு நாளும் என்னை உள்ளே வச்சிருந்து என்னை எத்தனையோ பேர் பல அவமானங்களை நான் தாண்டி வந்திருக்கேன். இந்த 100 நாளில் 106 நாள் ஒவ்வொரு முறையும் நாமினேஷன் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை உங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை, அது எப்பவும் வீண் போகலை. அதனால் அந்த நம்பிக்கையை அந்த பன்மடங்காக இந்த வெற்றியின் மூலம் வைத்திருக்கீங்க. உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நான் நிகழ்ச்சியை துவங்கிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த செல்ஃபி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு செல்ஃபியாக இருக்கும். செல்ஃபி ஏன்னா ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க, ஏன்னா ரவுண்டு கட்டி உங்கள் மேலே அன்பு செலுத்தியிருக்காங்க. ஃபோட்டோவாக இல்லாமல் ஒரு வீடியோவோ அப்படியே சுற்றிருங்க சகோ. எஸ்